ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், மதுரையில் 300 நாட்களுக்கு மேல் ஓடிய 7 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். மதுரையில் 300 நாட்களுக்கு மேல் ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் தான் ஓடியிருக்கின்றன. சென்னையில் அதிக படங்கள் 300 நாட்களுக்கு மேல் ஓடியிருக்கின்றன. மதுரையில் 300 நாட்களுக்கு மேல் ஓடிய 7 படங்களை இப்பொழுது பார்ப்போம். 1937 வெளிவந்த எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்த சிந்தாமணி என்ற படம் மதுரை சிட்டி சினிமாவில் 300 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்திருக்கிறது. இந்த படத்தின் அபரிதமான வசூலை வைத்து மதுரையில் சிந்தாமணி என்ற புதிய தியேட்டரை கட்டினார்கள். அடுத்து 1937 வெளிவந்த எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்த அம்பிகாபதி என்ற படம் மதுரை நீ சினிமாவில் வெளிவந்து 300 நாட்களுக்கு மேல் ஓடியிருக்கிறது. அடுத்து 1944 வெளிவந்த எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்த ஹரிதாஸ் என்ற திரைப்படம் மதுரை சிந்தாமணி தியேட்டரில் வெளிவந்து 425 நாட்கள் ஓடியுள்ளது. அடுத்து 1950 1980 வரை, அதாவது 30 வருடங்கள் வரை எந்த படமும் மதுரையில் 300 நாட்கள் ஓடவில்லை. அதற்கடுத்து 1982 மோகன் நடித்து வெளிவந்த படம் பயணங்கள் முடிவதில்லை, மதுரை குரு தியேட்டரில் வெளிவந்து 300 நாட்கள் ஓடியது. அடுத்து 1981 சந்திரசேகர் சுகாசினி நடித்த பாலைவனச்சோலை மதுரை மினிப்பிரியா தியேட்டரில் வெளிவந்து 300 நாட்கள் ஓடியுள்ளது. அடுத்து 1983 பாண்டியன் ரேவதி நடித்த மண்வாசனை திரைப்படம் மதுரை மினிப்பிரியா தியேட்டரில் வெளியாகி 300 நாட்கள் ஓடியுள்ளது. அடுத்து 1989 ராமராஜன் கனகா நடித்த கரகாட்டக்காரன் திரைப்படம் மதுரை நாட்டிய தியேட்டரில் வெளியாகி 365 நாட்கள் ஓடியுள்ளது. இந்த 7 படங்களும் மதுரையில் 300 நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களாகும். மேலும் கன்னிப்பருவத்திலே படம் மதுரை சக்தி தியேட்டரில் 285 நாட்கள் வரை ஓடியுள்ளது. செந்தூரப்பூவே படம் மதுரை நடன தியேட்டரில் 285 நாட்கள் ஓடியுள்ளது. இவற்றில் எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, விஜய் படங்கள் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரி வர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.